நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கலந்துங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அஜிதேஷ் மிஸ்ரா என்பவர் வசித்து வருகிறார் இவர் அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி தொடர்பாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு திவ்யா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது அஜிதேஷ் பணியாற்றும் ஊடகத்திலேயே பாவனா ஆர்யா என்ற இளம் பெண்ணும் பணியாற்றி வருகிறார் இருவருக்கும் தொடக்கத்தில் நெருக்கம் ஏற்பட்டது நெருக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இந்த நிகழ்வானது திவ்யாவுக்கு தெரிய வந்துள்ளது அடிக்கடி திவ்யா தன்னுடைய கணவரிடம் கள்ளக்காதல் குறித்து சண்டையிட்டு வந்துள்ளார் இந்நிலையில்தான் அஜிதேஷ் தன்னுடைய மனைவியை கொன்றுவிட்டு பாவனாவுடன் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார் அஜிதேஷ் தன்னுடைய நண்பரான ஆப்பிள் என்பவருடன் அவருடைய உதவியுடன் மனைவியை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி பதினான்காம் தேதியன்று அஜிதேஷ் அகிலை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் திவ்யாவிற்கு நன்கு பரிச்சயமானவர் என்பதால் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் திவ்யா தங்களுடைய திருமண புகைப்பட ஆல்பத்தை அகிலிடம் காட்டிக் கொண்டிருந்தபோது போது இருந்த பூச்செடியை எடுத்து அகில் திவ்யாவின் தலையில் ஓங்கி அடித்து கொலை செய்துள்ளார் திவ்யா இருந்த செய்தியானது அந்த பகுதி காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அஜிதேஷிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர் கள்ளக்காதலுக்காக தன் மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் காவல்துறையினர் அஜிதேஷ் மற்றும் பாவனா மற்றும் அகில்குமார் ஆகிய மூன்று பேரையுமே கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது